டாக்டர் அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷனில், தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் இவங்களால நடிச்சு இப்போ நம்ம பொங்கல் காணி ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்தை பற்றி இன்னும் சில நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு, அது என்னங்கிறத வாங்கினது பார்க்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கேட்கறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. மேக்னே சொல்லி தான் ஜனவரி 6 இன்னைக்கு தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. எத்தனை மணிக்கு அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சென்சார் போர்டுலேருந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தை யூஎஸ்எஸ் பிட் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த படத்தை யூஎஸ்எஸ் பிட் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாருமே கொஸ்டின் இருக்கும், எனக்குள்ளே இருந்துட்டேன். ஏன் அப்படின்னு நம்ம அருண் மாதேஸ்வரோட முந்தைய படமான ராக்கி, சாரி காகிதம் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஓவர் வயலன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஓவர் வயலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் படமும் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முதல்ல ஏஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் தரப்புலேருந்து இந்த படத்துக்கு ஏஏ சர்டிஃபிகேட் வேண்டாம், எப்படியாவது யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதுனால சென்சார் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா கிளைமேக்ஸ்லேருந்து வர சில சீன்ஸை மட்டும் கட் பண்ணிட்டா இந்த படத்தை யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேருந்து கிளைமேக்ஸ் சீன்ஸ்லேருந்து சில சீன்ஸை கட் பண்ணி வைக்காங்க. இப்போ சென்சார் போர்டு இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்ரூவ் பண்ணியிருக்க ரன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தா 2 hours 37 minutes. ஆனால் இந்த படத்தோட ஆக்சுவல் டூரேஷன் என்ன அப்படிங்கிறீங்கன்னா 2 hours 42 minutes. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜை இந்த படத்தை தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த படத்தை மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ் இது வரைக்கும் எடுத்து நடிக்காத ஒரு கேரக்டரும் அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதை கிளம்பு கொண்ட படமாக இந்த படம் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துங்கிறது ஓவர் ஹைப் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஐலாண்ட் படமும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த படம் வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட மினிஸ் அந்த சேனல் ரெகுலராக அப்படி பண்ணிட்டு வரோம். அந்த செக் பண்ணி பாருங்கள். புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.